லைஃப் அப்படின்றதே வேற லெவல் தான். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் வந்து அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்குவோம். குக்கிங்கா இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும், நம்மளே துவைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே. பட் அங்க வந்து வாஷிங் மிஷின்லாம் இருக்கும். நான் என்னோட ஏதோ வீடியோல ஹாஸ்டல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோல சொல்லியிருக்கேன். பட் திஸ் இஸ் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து எப்படி பர்டிகுலரா ஃபீல் பண்ணேன் அப்படின்றத பத்தி தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ இருக்கும் போது. அதாவது ஃபர்ஸ்ட் டே அந்த ஹாஸ்டல்ல போய் லேண்ட் ஆகுறேன். லேண்ட் ஆகும்போது 2:15 ஆர் சம்திங் இருக்கு. ஸோ லேண்ட் ஆன உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்க மேல போங்க, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாமே நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு கதவு திறந்த பார்த்தா அங்க வந்து ஒரு கம்பி கம்பி கம்பியா இருக்கு. ஸோ அதுதான் சொல்றாங்க, இதுதான் வந்து உங்களோட கட்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவன் அது மேல பெட்டை போட்டதுக்கு அப்படின்னா ஒரு பாடா நல்ல வேலை, ஏதோ ஒன்று பெட்டு மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லா வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் விரிச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா நல்லா படுத்து தூங்கணும். ஸோ ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது, காலையில் வந்து அந்த இடத்துல சாப்பாடு சரி தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு கீழே போகும்போது அப்பதான் வந்து இந்த ஷவர் ரூம் அப்படின்ற சம்பவமே எனக்கு தெரியுது. அது வரைக்கும் வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், உள்ள போன உடனே ஓகே இங்கதான் வந்து டாய்லெட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, டாய்லெட் இருந்துச்சுன்னா பாத்ரூமும் பக்கத்துலேயே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். அதாவது ஆக்சுவலா வந்து அங்க வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் காமன் ஷவர் ரூம் மாதிரி, கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வந்து காமன் ஷவர் ரூம். எங்களுடைய ஹாஸ்டல்ல ஒரு 6 ஷவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ க்ளோஸ்டு தான், ஓகே அதுக்குன்னு பயந்துடாதீங்க. 6 ஷவர்ஸ் இருக்கும், அது எல்லாமே க்ளோஸ்டு ரூம்ஸ் மாதிரி இருக்கும். பட் எல்லாருமே அந்த ஹாஸ்டல்ல எல்லாருமே இருக்கிறாங்கன்னா அந்த எல்லாருக்குமே வந்து 6 ஷவர், அந்த கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த 6 ஷவர் ரூம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பாத்துக்கோங்க, நம்ம வந்து வாரத்துக்கு எத்தனை நாள் குடிக்க முடியும் அப்படின்ற கதையை. அப்படிதான் எங்களுக்கு அங்கெல்லாம் போச்சு. ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கும்போது குளிச்சியா குளிக்கியா அதெல்லாம், அதுவும் அந்த குளிர்ல நீங்க கேட்கலாமா, வாரத்துக்கு ஒரு 3 தடவை குளிப்போம்னு வச்சுக்கோங்க, 3 தடவை இல்லை 4 தடவை குளிப்போம், அப்படிதான் எங்க ஸ்கெடியூல் போகும். அதுவும் குளிக்கிறதுக்கு வந்து பயங்கரமா சண்டைலாம், சண்டைன்னு சொல்ல முடியாது, அடிச்சு குடிச்சிட்டு வேகமா வாங்கப்பா தூங்கி எந்த சண்டைகளும் கீழே ஓடி வந்து அந்த மாதிரிலாம் செம்ம ஜாலியா போகும். அடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஹாஸ்டல் லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து நிறைய அக்கா தம்பி அந்த மாதிரி இருந்து வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் கஷ்டமா தெரியாது. ஆனா வந்து இந்த சிங்கிளாவே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த சாப்பிட்ற ஐட்டமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஷேரிங், அப்புறம் இப்ப நம்மளுக்கு குக் பண்ணும் பொழுதும் கூட அந்த ஸ்டவ் கிடைக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வந்து எங்களோட ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா ஒரு 2 செட் இருக்கும், அப்படின்னா ஒரு 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்ம டைமிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அந்த டைமிங்குள்ள ஐயோன் ஆயிடும், அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். ஹாஸ்டல் லைஃப் அப்படின்னாலே ஃபன் தான், பிகாஸ் எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம். என்ன ஒரு விஷயம், படிக்கிறதுக்கு தான் எங்க டைம் கொடுக்குறதுன்னு தெரியாது, எங்கேயாவது டைம் கிடைச்சாதான் நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா நேரமும் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஒரே ஃபன்னா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹாஸ்டல்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டெய்லி செலிப்ரேட் பண்ணுவோம். டெய்லி 12 மணிக்கு மேல கீழே போயிட்டு கேக் கட் பண்ணிட்டு வெடியெல்லாம் வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரிதான் பயங்கரமா செலிப்ரேஷன் தான் போவோம். அடுத்து நைட்டு வந்து மோஸ்ட்லி அந்த செலிப்ரேஷன் நடக்கிறதுனால கேக் சாப்பிட்டு அப்படியே ஃபீல் ஆயிடும். அதனால நைட் ரூம்லாம் உட்காந்து சமைக்கிறது அப்படிலாம் டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ பயங்கரம் ஃபன்னா போவோம். அப்புறம் பாய்ஸ் அதெல்லாம் தனியா விட்டுருங்க, அதை பத்திலாம் நாம பேச மாட்டோம், அவங்க ஃபன்லாம் தனி. ஓகே, ஸோ கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படின்னா ரூம் எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது நல்லா ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு டேர் பண்றோன்ற பேர்ல நிறைய காமெடி எல்லாம் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு ரூமா தட்டிட்டு போயிட்டு. அண்ட் எல்லாருமே போக ஸ்டார்டிங்ல வந்து இப்போ ஒரு காலேஜ்குள்ள போறீங்க, ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போறீங்கன்னா சீனியர்ஸ் எல்லாம் அப்பா சீனியர்ஸ் பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் டேஸ் போக போக ஏய் நம்ம அக்காப்பா நம்ம அண்ணாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுதான் அதை பத்தி எல்லாம் நீங்க பயப்படாதீங்க. ஸோ எல்லா சீனியர்ஸும் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரஃப் டைப்பா தான் காமிச்சுக்குவாங்க. அதே மாதிரி அங்க வந்து வாஷ்ரூம்ஸ் வந்து நீங்க தான் கிளீன் பண்ணணும், இங்க வாஷ்ரூம்ஸ் வந்து வேற யாரும் கிளீன் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் கிளீன் பண்ணணும். ஷவர் ரூம் வந்து ஆள் கிளீன் பண்ணிடுவாங்க, பிகாஸ் அது வந்து காமன்றதுனால யாரையும் வந்து தனியா பத்தி சொல்ல முடியாது. எங்க ஒரு வாஷ்ரூம் வந்து எப்படின்னா 2 ரூமா பிரிச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஹாஸ்டல் பிளாக்ல வந்து பிளாக்னு சொல்ல முடியாத வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நீங்க பாத்துருப்பீங்க, இப்படி ஒரு ரூம் அண்ட் இப்படி ஒரு ரூம், ஸோ 2 ரூம் இருக்கும். ஸோ 2 ரூமுக்கு ஒரு வாஷ்ரூம்,
ஆப்ளிகேஷன் போடும்பொழுது அங்க பக்கத்துல உள்ள ஏன்னா வந்து அந்த ரூமுக்கு உள்ள ஒரு பக்கத்து டாய்லெட்ல வந்து வச்சிருப்பாங்க, வாஷிங் மிஷின் பக்கத்துல உள்ள ஏரியால வச்சிருப்பாங்க. சோ அவங்களோட ரூம் கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால எங்க ரூம் வரைக்கும் நாங்க எழுத்து வரணும்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவை, கரெக்டா? சோ அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டே போனோம்னா கடன் வாங்கும், அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் திங்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ போன உடனே நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. அப்படின்னு போது அதை கடன் வாங்கும்பொழுது அங்கே நிறைய சண்டை வரும், சமைக்கும் பொழுது சண்டை வரும், சாப்பிடும் போது சண்டை வரும். ஏதாவது திங்ஸ் இப்போ ரூம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னா அங்கே வந்து திங்ஸ் வைக்கும்போது சண்டை வரும், இங்கே ஏன் திங்ஸ் வச்சிங்க, அங்கே வைக்கக்கூடாது, கூட்டணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். அதனால ஒவ்வொரு சண்டை வரும்போதும் அது அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா என்னடா இது அப்படின்னு இருந்தாலும் நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஹாஸ்டல் லைஃப் அப்படின்றது வேற லெவலில் தான் போகும். அண்ட் எனக்கு தெரியும் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிருப்பேன், பிகாஸ் நிறைய விஷயம் வந்து அதெல்லாம் வந்து நீங்க அங்கே போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இதுவும் இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வீடியோவும் கூட கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும்ன்றதுனால அங்க வந்து எந்தெந்த விஷயம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ யா, இந்த வீடியோல வந்து நான் என்ன கவர் பண்ணிருக்கேன்னா அங்க ஷவர் ரூம் எப்படி இருக்கும், ஷவர் ரூம்ல என்ன மாதிரி சண்டை வந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி தான் நான் கவர் பண்ணிருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு